ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி திருவள்ளூர் தெற்கு மாவட்டம் விஜய் மக்களக்கம் சின்னப்பொழியூரில் வந்து ஒரு கிளை மன்றம் திறந்திருக்காங்க இது வந்து விஜய் அப்புறம் கார்த்தி வினோத் இவங்களோட ஏற்பாட்டில் தான் இந்த மன்றம் திறந்திருக்காங்க இதை யார் திறந்து வைக்க வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா ஜி மாலா இருக்கேன் இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் தெற்கு மாவட்ட தலைவர் இவர் தான் இந்த ஃபங்க்ஷனில் கலந்து திறந்து வச்சிருக்காங்க கூட அவங்களோட மக்களக்க நிர்வாகிகள் பிஎல் ஹரி மற்றும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த ஃபங்க்ஷனில் கலந்துருக்காங்க இது பயங்கரமாக ஒரு ஃபங்க்ஷனே சொல்லலாம் நிறைய பொதுமக்களுக்கு அன்னதானம் குழந்தைங்களுக்கு நோட் புக்ஸ் எல்லாம் கொடுத்து நல்ல ஒரு ஃபங்க்ஷனாக நடத்தியிருக்காங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொங்கல் வந்துச்சுங்க எஸ் வந்தன உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கவர்மெண்ட் வந்து நிறைய வேட்டி சேலை அது மட்டும் இல்லாமல் கரும்பு ஸோ ஆயிரரூவா பணம் வேறு கொடுக்குறாங்க ஸோ இன்னொரு கவர்மெண்ட் நடந்துட்டு இருக்குங்க என்னன்னு கேட்குறீங்க எஸ் விஜய் மக்கள் இயக்கம் கவர்மெண்ட் தான் சொல்லணும் ஆனால் பொதுமக்களுக்கு என்னென்ன தேவைன்றதை பார்த்து பார்த்து எல்லா ஃபங்க்ஷனுக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் பார்த்து பார்த்து பண்ணிட்டுருக்காங்க ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம புதுச்சேரியில் உழவக்கரை என்ற ஒரு தொகுதியில் வந்து பொதுமக்களுக்கு கரும்பு பாக்ஸு சாரி வேட்டி அப்புறம் ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்க புக்ஸு பேகு பென்சிலு அப்புறம் பாக்ஸு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தேவையான பொருட்கள்லாம் அகில இந்திய மாநில பொறுப்பாளர் பூ என் ஆனந்த் சார் வந்து கொடுத்துருக்காங்க பொதுமக்களுக்கு இது வந்து பயங்கரமாக நடந்திருக்கு புதுச்சேரியில் புதுச்சேரி சரவணன் என்ற கலந்துருக்காரு அவர் வந்து மாநில செயலர் மற்றும் நிறைய எல்லாம் கலந்து இந்த ஃபங்க்ஷனை கிராண்டாக பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் தளபதி சிக்ஸ்டி த்ரீ இதோட அப்டேட் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் எஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் யோகி பாபு வந்து நம்ம தளபதி சிக்ஸ்டி த்ரீ எல்லாம் ஸோ இது ஒபிஷியலா ஏஜிஎஸ்ல இருந்து சொல்லியிருக்காங்க நம்ம போஸ்ட் வந்திருக்கு யோகி பாபு நம்ம தலைவரோட மூணாவதா ஜாயின் மெர்சல்ன்ற படத்தில் சூப்பராக பண்ணியிருந்தாரு சர்க்கார்லேயும் நல்லா பண்ணியிருந்தார் ஸோ இந்த படம் தளபதி சிக்ஸ்டி இல்லை பொறுத்தவரை யோகி பாபுக்கு ஒரு நல்ல ஹியூமர் கேரக்டர்னே சொல்லலாம் ஸோ நல்லா பண்ணுவார் எதிர்பார்க்கலாம் ஆனால் நல்ல படம் அட்லி பண்ணால் நல்லா இருக்கும் தலைவர் வேறு அழகாக காமிப்பார் வேறு ஸோ இதில் யோகி பாபுக்கு ஒரு முக்கியமான கதாபாத்திரமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது இது மட்டும் இல்லாமல் நம்ம ரோபோ சங்கர் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க ரோபோ சங்கரோட டாக்டர் வந்து நம்ம தளபதி சிக்ஸ்டியில் நடிக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு சின்ன இண்டு வந்திருக்கு இது அட்லி ஒரு ஃபங்க்ஷனில் சொல்லியிருக்காரு இன்னும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகல ஸோ இவங்களும் இதில் நல்ல கேரக்டர் பண்ணுவாங்கன்னு நினைக்கலாம் டிக்டாகில் ஒரு வீடியோ பார்த்து தான் அட்லீ இவங்களை கேஷ் பண்ணாங்கன்ற நியூஸும் வந்திருக்கேன் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எஸ் நம்ம தலைவரோட சர்க்கார் எழுபத்தஞ்சாவது நாள் பயங்கரமாக மதுரையில் கொண்டாடிக்கிறாங்க இப்போ தான் ரீசெண்டாக ஃபேன்ஸ் சென்னையில் ரோஹினி தேட்டரில் சர்க்கர் ரொம்ப நாள் பயங்கரமாக கிராண்டாக கொண்டாடுனாங்க இப்போ இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஜெயம் தேட்டர் எங்கன்னா மதுரையில் மதுரையில் இருக்கிற ஜெயம் தேட்டரில் எல்லாம் வேறு லெவலில் கொண்டாடுனாங்கன்னு சொல்லலாம் இதோட நிறைய வீடியோஸ் இப்போ வந்து சோஷியல் மீடியா டுட்டர்னு ஷேர் இருக்குது ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுற மாதிரி சின்ன சின்ன வீடியோஸ்லாம் வந்துருக்குது ஆனால் சுத்தி பேனர் ஃபஸ்ட் டே கூட நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க இப்போ பார்த்தீங்கன்னா சம பேனர்ஸ் அது இது வச்சுருக்காங்க இப்போ தான் பேட்டை விசுவாசம் நல்லா பீக்கில் போயிட்டு இருக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா விஜய் ஃபேன்ஸ் அவங்களோட மாசை காமிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம் சுத்தி பேனர்ஸுங்க ரெண்டு கிலோமீட்டர் கிட்டே சுற்றி தேட்டரை சுற்றி சைடில் ஃபுல்லாக அவ்வளோ கூட்டம் ஏன்னா சீட்ஸ் எவ்வளோ இருக்கோ அதை விட அதிகமாகவே ஃபேன்ஸ் இருந்தாங்கன்னு கேள்விப்பட்டேன் ஸோ தேட்டரை சுற்றி பேனர்ஸு இந்த தேட்டருக்காரங்களும் ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க சென்னையிலேருந்து வேறு நிறைய ஃபேன்ஸ் போயிருக்காங்க இதை யார் நடத்துனாங்கன்னு பார்த்தீங்கன்னா கில்லி சிவான்றவர் இவர் வந்து மதுரை சேர்ந்த விஜய் மக்களை மக்கள் இயக்கத்தில் இருக்கிறாரு இவரும் இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் நிர்வாகிகள் செஞ்சால் இந்த ஃபங்க்ஷனை பயங்கரமாக கொண்டாடிக்கிறாங்கன்னு சொல்லலாம் ஸோ சர்க்கார் நூறாவது நாளுக்காக நாங்கள்லாம் பயங்கரமாக வெயிட் இருக்கோம் ஆனால் இந்த எழுபத்தஞ்சாவது நாள் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது டுவிட்டரில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம ரியா சார் பிஆர்ஓ கூட ஷேர் பண்ணியிருக்காரு சர்க்கார் செவன்டி ஃபிஃப்த் டேன்னு சொல்லி ஸோ ஸ்க்ரீன் கிட்ட நின்று ஃபேன்ஸ் ஆடுறதாக இருக்கட்டும் தலைவரோட என்ட்ரி ஆகட்டும் எல்லாமே எடுத்து போட்டிருக்காங்க ஸோ வேறு லெவலில் இருந்ததுன்னே சொல்லலாம் ஸோ சர்க்கார் நூறாவது நாள் மக பிரம்மாண்டமாக இதோட சூப்பராக இருக்கும்னு நினைக்கலாம் தலைவரோட கொடி வச்சு ஃபேன்ஸ் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க இந்த ஃபங்க்ஷனை ஸோ எல்லாருக்கும் என் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நிறைய வீடியோ உங்களுக்காக காத்துட்டு இருக்குது நன்றி வணக்கம் மீண்டும் வேற வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ